வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ டிஎன்பிசிஏயில் நம்ம வந்து இன்றைக்கி என்வரான்மென்டல் இன்ஜினியரிங் ஒன் அதாவது வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் வந்து ஸோ அது வந்து என்வாமென்டல் இன்ஜினியரிங் ஒன்னு சொல்லலாம் இல்லை வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் வந்து சொல்லலாம் ஸோ அப்போ அந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்ல நம்ம வந்து இன்றைக்கி வாட்டர் டிமாண்ட்ஸில் தான் வந்து அந்த டாப்பிக்கில் மட்டும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வென் எவர் அண்ட் இன்ஜினியர் இஸ் கிவன் த டியூட்டி டு டிசைன் எ வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஃபார் அ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி த ஃபர்ஸ்ட் ஸ்டடி இஸ் டு கன்சிடர் த டேஷ் ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இன்ஜினியர்ஸ் கிட்ட தான் வந்து என்னென்னா இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் எல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அந்த பொறுப்பு வந்து கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது இன்ஜினியர் வந்து இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சிட்டி ஆர் கம்யூனிட்டிக்கு எல்லா ஏதாவது ஒரு டவுனுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெடி வந்து அவர் எதை வந்து பண்ணணும் அந்த டிசைன் வந்து பண்ணும்போது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டடி வந்து எதை வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் வந்து வே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டடி ஸோ பாப்புலேஷன் டிமாண்ட் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரியான வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கணும் ஸோ அதை தான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஆப்ஷன் சி டிமாண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடியில் வந்து நம்ம பண்ணணும் ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வென்எவர் அண்ட் இன்ஜினியர் இஸ் கிவன் த டியூட்டி டு டிசைன் எ வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஃபார் அ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி த செகண்ட் ஸ்டடி இஸ் டு ஃபைன் த டேஷ் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடியில் இன்ஜினியர் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணும்போது வாட்டர் சப்ளை ஸ்கீம் டிசைன் வந்து பண்ணும்போது அவர் வந்து அந்த வாட் அந்த அந்த தகுந்த மாதிரியான டிமாண்ட் வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டடி வந்து எந்த எதை வந்து அவர் பண்ணணும்னா ஸோ இந்த கொஷில் வந்து பார்த்தோன்னா அதே தான் ஸோ அதில் வந்து செகண்ட் ஸ்டடி வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ செகண்ட் ஸ்டடி வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன வந்து அதுக்கடுத்து ரெடி பண்ணணும்னு பார்த்தோன்னா சோர்ஸ் வந்து ரெடி பண்ணணும் ஸோ அப்போ அந்த இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கு அந்த பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் இவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வந்து எங்கேருந்து நம்ம வந்து இவங்களுக்கு அந்த அவங்களோட டிமாண்ட்லாம் வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சோர்ஸை வந்து செகண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ அந்த செகண்ட் ஸ்டடியில் என்ன வந்து கண்டுபிடிக்கணும்னா சோர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி சோர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆனுவல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் லிட்டர்ஸ் பர் டே இஸ் டேஷ் ஸோ so, இந்த annual ஆவ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா லிட்டர்ஸ் பர் லிட்டர் பர் டே லிட்டர் பர் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த ஆன்வல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து என்னென்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த annual ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து என்னன்னு பார்த்தோன்னா டோட்டல் annual வால்யூம் டிவைட் பை த்ரீ divide by டிவைட் பை த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இந்த அதாவது ஆன்வல்னால் ஒரு இயரில் ஒரு இயரில் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோவில் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சா வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஆனுவல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து இன் லிட்டர்ஸில் இப்போ டேக்கு வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஆனுவல் வால்யூம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து அந்த வருஷத்தில் வந்து கொடுத்துருக்காங்க டிவைட் பை அந்த ஒரு வருஷத்தோட டேஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து கொடுக்குறோம் ரேட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து மக்களுக்கு வந்து போய் சேருது அப்படின்றத எப்படி ஆன்வலில் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க இயர்லியில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா டோட்டல் ஆனுவல் வால்யூம் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் த ஆனுவல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் லிட்டர்ஸ் பெர் டே பெர் பர்சன் இஸ் கால்ட் அஸ் டேஷ் இப்போ இந்த ஆன்வல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஸோ ஆன்வலாக ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து அனுப்புகிறாங்க ஸோ அது ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு பர்சனுக்கு லிட்டர்ஸில் பெர் டேக்கு பெர் பர்சனுக்கு வந்து அனுப்புறாங்க ஸோ இந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பெர் கேப்பிட்டா டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம் அப்போ பெர்கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்ரு வந்து ஆவரேஜாக வந்து தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்வோம்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம் ஸோ அப்போ இதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க ஆன்வல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து க தேவைப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டிமாண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ ஆப்ஷன் டி பெர்கேபிட்டா டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ் ரெப்ரஸன்ட் அஸ் அவள் பெர்கேபிட்டா டிமாண்டை வந்து என்ன மாதிரி சிம்பிளில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கியூ அப்படின்ற இந்த சிம்பிளில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஆப்ஷன் பி கியூ ஸ்மால் கியூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெர் பெர்கேபிட்டா டிமாண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டர்ஸ் அப்போ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அதில் அந்த பெர் கேபிட்டா டிமாண்டை எதில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து எதில் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டேயில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி எல்பிசிடி லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே ஸோ அதுதான் தான் வந்து லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே இல்லைனா வந்து எல்பிசிடி ரெண்டுத்திலேயுமே வந்து சொல்வாங்க ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஆர் ஸோ அப்போ நிறைய டை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ்லாம் வந்து present ஆயிருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து domestic வாட்டர் டிமாண்ட் செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் தேர்ட் வந்து இன்ஸ்டியூஷன் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் demand fourth வந்து demand ஃபார் பப்ளிக் யூஸ் நெக்ஸ்ட் வந்து fifth வந்து ஃபயர் demand sixth வந்து இந்த காம் லாஸ்னால இந்த வாட்டர்லேருந்து லாஸ் ஆகிறது பைப் மூலமாக போகும்போது லாஸ் ஆகிறது இல்லைனாட்டி அந்த தெஃப்ட் வந்து அந்த வா தண்ணியை வந்து திருடுறது ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு டைப்பு ஸோ ஆறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் த வாட்டர் ரெக்குவயர்டு இன் ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் குக்கிங் பாத்திங் லான் ஸ்ப்ரிங்க்லிங் கார்டனிங் அண்ட் சானிடரி பர்பஸ் எக்ஸட்ரா ஆர் கால்டஸ் டேஷ் ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இந்த ரெசிடென்சியல் பில்டிங்ஸில் இந்த ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு குக்கிங்க்கு பாத்திங்க்கு லான் ஸ்ப்ரிங்க்லிங்க்கு கார்டனிங்க்கு சானிட்டரி பர்பஸ்கெல்லாம் வந்து வாட்டர் வந்து தேவைப்படும் எந்த வாட்டர் டிமாண்ட் கீழே வந்து இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட வாட்டர்லாம் வந்து எந்த டி வாட்டர் டிமாண்டில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து எந்த டைப் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் பார்த்தோன்னா டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து டினோட் பண்ணுவோம் ஸோ ரெசிடென்சியல் பில்டிங்கில் வரக்கூடிய அந்த வாட்டர் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்டில் தான் வந்து பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் ஏ டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ் பர் ஐஎஸ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி டூ நைன்டீன் நைன்டி த்ரீ த மினிமம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஃபார் டவுன் ஆர் அ சிட்டி வித் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் சுட் பி டேக்கன் அஸ் ஸோ அப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் படி அதாவது தௌசண்ட் ஒன் செவன்டி டூ நைன்டீன் நைன்டி த்ரீ படி இந்த டவுனில் இல்லைனா சிட்டியில் வந்து மினிமம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அந்த டவுனில் சிட்டியில் வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து வச்சுருந்தாங்கன்னா அப்போ மினிமமாக எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் வந்து தேவைப்படும் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு மினிமம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் லிட்டர் பெர் ஹெட் பெர் டே வந்து தேவைப்படும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ் பர் ஐஎஸ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி டூ நைன்டீன் நைன்டி த்ரீ த மினிமம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஃபார் அ டவுன் ஆர் அ சிட்டி ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்டு எல்ஐஜி அதாவது லோ இன்கம் குரூப் இஸ் ஸோ அப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே இந்த ஐயஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் படி வந்து என்ன கேட்டு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு டவுனில் இல்லைனா சிட்டியில் வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் லோ இன்கம் குரூப் அந்த குரூப்பை சேர்ந்த பீப்புள்ஸுக்கு எவ்வளோ மினிமமான வாட் டொமஸ்டிக் வாட்டர் வந்து தேவைப்படும் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனுக்கும் லோ இன்கம் குரூப்புக்கும் வந்து பொதுவாக எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் மினிமம் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் ஸோ அப்போ இந்த ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் மினிமமாக வாட்டர் கன்சம்ஷன் வந்து ட்ரிங்கிங்க்கு மட்டும் வந்து எவ்வளோ தேவைப்படும் ஸோ அப்போ ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து எவ்வளோ வந்து அவங்களோட பெர் கேப் அவங்களோட டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் டூ ஹண்ட்ரட் லிட்டர் பெர் ஹெட் பெர் டே வந்து பார்த்தோம் ஸோ அப்போ அந்த டூ ஹண்ட்ரட் லிட்டரில் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் அப்போ ட்ரிங்கிங் ட்ரிங்கிங்கிங் பர்பஸ்க்கு எவ்வளோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க அப்போ ட்ரிங்கிங்க்கு மட்டும் வந்து மினிமமாக எவ்வளோ வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா ஃபைவ் லிட்டர் ப ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் மினிமம் கன்சம்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் குக்கிங்கு ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துலேயே வந்து குக்கிங்க்கு மினிமமாக எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோன்னா ஃபைவ் லிட்டர் per ஹெட் per டே வந்து தேவைப்படும் ஸோ option A ஏ வந்து கரெக்டான answer next question இதே வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துலேயே வந்து இப்போ பாத்திங்க்கு மினிமமாக வந்து எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பாத்திங்க்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும்னு பார்த்தோம்னா செவன்ட்டி ஃபைவ் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் இப்போ இந்த வாஷிங்க்கு ஸோ குளோத்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமான வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மினிமம் வந்து எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ப ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் இந்த யுட்டென்சில்ஸ் அதாவது பாத்திரங்கள்லாம் வந்து கழுவுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமான வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அது எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இன் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் இந்த ஹவுஸ்லாம் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு மினிமமாக அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த ஹவுஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமான வாட்டர் வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இந்த ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் இப்போ லான் வந்து வாட் லான் லானுக்கு அப்புறம் கார்டனிங்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமான வாட்டர் வந்து தேவைப்படும் கன்சம்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கார்டனிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஃபார் வீக்கர் செக்ஷன் அண்ட் எக்னாம் லோ இன்கம் குரூப் காலனிஸ் இன் இண்டியன் டவுன் அண்ட் சிட்டிஸ் த மினிமம் வாட்டர் கன்சம்ப்ஷன் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸஸ் ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் ஒவ்வொரு பர்பஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கன்சம்ஷன் அதுவும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தோன்னா வீக்கர் செக்ஷன் அண்ட் லோ இன்கம் குரூப்ஸுக்கு வந்து இந்தியன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து மினிமமாக ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு மட்டும் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கன்சம்ஷன் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோன்னா ஃபைவ் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இப்போ வந்து வீக்கர் செக்ஷன் அண்டு லோ இன்கம் குரூப்பில் வந்து பார்த்தோம்னா குக்கிங் பர்பஸ்க்காக வந்து மினிமமாக எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து லிட்டர் இப்போ ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இப்போ பார்க்கறது எல்லாமே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்டு லோ இன்கம் குரூப் அந்த அவங்களுக்கான மினிமம் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கும் வந்து என்ன அப்படின்றதான் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்து இப்போ பாத் பட் பாத்திங்க்காக வந்து மினிமமாக எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர் ப ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஃபார் அதே மாதிரி இப்போ இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் க்ளோத்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மினிமமாக வாட்டர் வந்து எவ்வளோ கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ க்ளோத்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இப்போ இந்த யுட்டென்சில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மினிமமான வாட்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க சப்போ எது எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோம்னா டென் லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ அந்த ஹவுஸில் வந்து அதே மாதிரி தான் அந்த ஹவுஸில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா ஸோ டென் லிட்டர் பர் ஹெட் பெர் டே வாட்டர் வந்து கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ வாட்டர் கிளாஸட்ஸ்க்கு ஸோ வாட்டர் கிளாஸ் ஃப் ஃப்ளஷிங்க்கு மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா தேர்ட்டி லிட்டர் பர் ஹெட் பர் டே வந்து தேவைப்படும் ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் த டொம் டோட்டல் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் யூஸ்வலி அமௌண்ட்ஸ் டேஷ் ஆஃப் த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் ஸோ அப்போ இந்த டோட்டல் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷனில் கன்சம்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் ஸோ டோட்டலாக ஓவராலாக எல்லா வாட்டர் கன்சம்ஷனையும் வந்து சேர்த்து இந்த டோட்டல் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் மட்டும் வந்து அந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த டோட்டல் வாட்டர் கன்ஷனில் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் மட்டும் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின்

பெர் கேபிட்டா டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் ஸோ பெர் கேபிட்டா டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளவோ அதோடு வந்து இந்த டோட்டல் டிசைன் பாப்புலேஷனோடு நம்ம வந்து மல்ட்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டோட்டல் டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்டினரி பெர்கேபிட்டா கன்சம்ஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் ஆஃப் அ சிட்டி இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்டினரியாக அதாவது ஆவரேஜாக வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து அந்த மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஆவரேஜ் ஆர் ஆர்டினரி பெர் கேபிட்டால் வந்து இந்த சிட்டியில் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டி லிட்டர் பெர் பர்சன் பெர் டே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ இதான் வந்து அதோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் த பெர்கேபிட்டா வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போ முன்னாடி பார்த்தது இந்த ஓ சிட்டிஸில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரசென்ட் ஆகிருக்கும் அதில் ஆவரேஜான பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து ஃபிஃப்டி லிட்டர் பெர் ஹெட் பெர் டே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து என்ன கொஷின் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் அந்த சிட்டியே ஃபுல்லாக வந்து என்னென்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸில் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்க்கு பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர் பெர் பர்சன் பெர் டே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஃபார் இன்ஸ்டியூஷன் சட்சஸ் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆர் கால் டெஸ்க் டேஷ் ஸோ அப்போ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாட்டரு வந்து தேவைப்படும் ஸோ அப்போ இந்த இன்ஸ்டியூஷன் கீழே தான் வந்து எதுனா இதெல்லாம் ஸோ இன்ஸ்டியூஷனில் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து வரும் ஸோ அப்போ இதுக்கு வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும் எந்த டிமாண்டு கீழே வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது எந்த டிமாண்ட் கீழே வரும்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் அண்டு இன்ஸ்டியூஷனல் வாட்டர் டிமாண்டு கீழே தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இது இந்த கேட்டகிரி கீழே தான் வந்து வரும் ஸோ அப்போ இந்த டிமாண்டை நம்ம என்ன சொல்வோம்னா இந்த ஃபேக்டர்ஸுக்கு கொடு இந்த ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் கன்சம்ஷன் ஆர் வாட்டர் டிமாண்டை நம்ம என்ன டிமாண்ட்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் அண்டு இன்ஸ்டியூஷனல் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் த வாட்டர் டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கால்டஸ் இப்போ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து வாட்டர் டிமாண்ட் வந்து போகணும் வாட்டர் கன்சம்ஷன் வந்து அனுப்பணும் வாட்டர் வந்து கொடுக்கணும் ரெக்யர்மெண்ட் வந்து தேவைப்படும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கு கீழே வரக்கூடிய அந்த வாட்டர் டிமாண்ட் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸு கீழே வரக்கூடிய அந்த வாட்டர் டிமாண்ட் நம்ம என்ன சொல்வோன்னா இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன் சி இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அப்போ இன்ஸ்டியூஷனுக்கு வர இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரன்ஸி கமர்ஷியல்ஸ் இதுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய வாட்டர் டிமாண்ட் நம்ம என்ன சொல்லுவோன்னா கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டியூஷன் வாட்டர் டிமாண்ட் சொல்கிறோம் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு ஃபுல்லாக அனுப்பக்கூடிய வாட்டர் டிமாண்ட் என்ன சொல்லுவோன்னா டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் ஆர் ரெசிடென்ஷியல் வாட்டர் டிமாண்ட் சொல்கிறோம் இண்டஸ்ட்ரீஸுக்கு அனுப்பக்கூடிய வாட்டர் டிமாண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம் ஸோ இதான் வந்து வாட்டர் டிமாண்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ ஸோ இன்னும் வந்து வாட்டர் டிமாண்டில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் டிமாண்ட் டாப்பிக்கில் இன்னும் சில கொஷின்ஸ்லாம் வந்துருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ